ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ் நான் உங்கள் நடேசன். இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி நடந்துகிட்ருக்கு, குரூட் ஆயில் கோல்டு சில்வர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 30,400 புட் ஆப்ஷன் ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. அது வந்து இப்போ வந்து 90 ரூபா சம்திங் இருக்குது, அதாவது நியர் அரவுண்ட் 90 ருபீஸ் இருக்குது. அது வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனலில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டபுள் பாட்டம் அப்படின்றது ஃபார்ம் ஆகிருக்கு. டபுள் பாட்டம் அப்படின்னு ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து சப்போஸ் மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா இது எவ்வளோ தூரம் போகணும்னா 490, இப்போ 31,410 இருக்குது. 31,490 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் 31,490 அப்படின்றது மேலே போக வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வீக்காக தான் இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து காலையிலேருந்து கொஞ்சமாக ஏற்றிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அதாவது இன்றைக்கி 5 மினிட்ஸ் கேண்டில் காலையில் ஓப்பன் ஆன ஹைக்கு கெட்டே தான் இருக்குது. காலையில் ஓப்பன் அப்படின்றது 31,413 அதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. கீழே வந்து ஒரு 150 பாயிண்ட் இறங்கிட்டு அதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ வந்து 1.5 மணிக்கு மேலே இல்லை 2.5 மணிக்கு மேலே ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த டபுள் பாட்டம் வந்து 31,490 அப்படிங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம வந்து நிஃப்டி பார்க்குறோம். அடுத்து நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இதிலே வந்து நம்ம டெய்லி கேண்டில் பார்க்கலாம். ஏன்னா டெய்லி கேண்டில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். டெய்லி கேண்டில் இன்றைக்கி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். கேப் டவுன் ஓப்பன் ஆகாமல் கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது ஆல்ரெடி போன ஹை 8ஆம்தேதி நவம்பர் போன ஹை 12,034, நேற்று போன ஹை 12,038, இன்றைக்கி போன ஹை 12,028. எப்படி இருந்தாலும் 12,038 அப்படிங்கிறதுக்கு மேலே போகும்போது தான் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இன்றைக்கி 15 மினிட் கேண்டிலில் வந்து வீக் தான் இண்டிகேட் பண்ணுது. பாருங்களேன், அப்படியே ரவுண்டாக போட்டிருக்கு. அதாவது ரவுண்டிங் டாப் அப்படிங்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. ரவுண்டிங் டாப் அப்படின்னா அது என்னென்னா கீழே வரும் அப்படிங்கிறது தான் அதை மென்ஷன் பண்ணுது. மோரோவர் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கிறது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே போயிட்டுருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகும்போது ஹெவியாகவே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஹெவியான மூமெண்ட் டவுன் சைடு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல் சேனலில் நிறையா ஸ்டாக்ஸுக்கும் கமாடிட்டிக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீல் அப்படின்ற ஸ்டாக்கு. இதனால் அந்த ஸ்டாக் பார்க்குறோம்னா அதில் இருக்கக்கூடிய ஜீலில் இருக்கக்கூடிய 15 கோடி ஷேர் வந்து கை மாறி இருக்கு. அதாவது அதை வச்சுருந்த எப்படின்னா கோஃபவுண்டர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டாக் வந்து 14.52 கோடி ஷேர் வந்து கை மாறி இருக்கு. அதனால தான் இந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். இது வந்து 380 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நம்ம வந்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம். அடுத்து நம்ம பார்க்குற ஷேர் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கோம். ரிலையன்ஸ் பார்க்கலாம். அடுத்து ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் நிறைய ஸ்டாக் இருக்கிறதுனால எல்லா ஸ்டாக்கையும் இதில் வந்து நம்ம சொல்ல முடியாது. டெலிகிராம் சேனலில் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு டவுட்ஸ்னால் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக எந்த ரேஞ்ச் போகும் வரும்ன்றது சொல்லிடுவேன். இப்போ ரிலையன்ஸ் கூட நேற்று வந்து ஆல் டைம் ஹையிலேருந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. இது ஃபர்தராக தொடருமான்னு கேட்டால் இன்றைக்கி இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்து தான் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி ஆஃப்டர்நூன் ப்ராஃபிட் புக்கிங் வர்ற மாதிரி இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம குரூட் ஆயிலுக்கு போகலாம். குரூட் ஆயில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காலையிலே சொன்ன மாதிரி தான், அதாவது நேற்றோட ஹையை கிராஸ் பண்ணிச்சுன்னா மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சப்போர்ட் லெவல் 4060 இருக்குது. அடுத்த சப்போர்ட் லெவல் 4010
அப்படின்னா 4000 அப்படின்ற லெவல் இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு மூமெண்ட் இல்லை, ஒரு 15-20 பாயிண்ட்டுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து நேற்று ஹையை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பைக்காக. அப்படி ஒருவேளை நேற்று ஹையை கிராஸ் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மறுபடியும் மேலே போக தான் வாய்ப்புகள் இருக்குது குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும். அடுத்து அலுமினியம். அலுமினியம் இந்த ட்ரெண்ட் லைனை நேற்று நைட்டு பிரேக் அவுட் ஆச்சு, ஆனால் ஸ்ட்ரென்த் இல்லை, அது அதுக்குள்ளேயே தான் நடந்துகிட்ருக்கு. அது எதுவும் பை ரேஞ்ச் வரல, வெயிட் பண்ணுறது சரியாக இருக்கும். காப்பர், காப்பர் வந்து வீக்காக தான் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகலை. இப்போ ட்ரெண்ட் லைன் இங்கே இப்படி போட்டுருந்த ட்ரெண்ட் லைன் ரொம்பவே கீழே இறங்கிறதுனால நம்ம ட்ரெண்ட் லைனை இப்படி போட ஆரம்பிச்சிடணும். இப்படி போட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ தான், அது வரைக்கும் டவுன் தான். காப்பர் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது கோல்டு பார்க்கலாம். கோல்டு வந்து நேற்று ஒரு புல்லிஷ் என்கல்ஃப் பிடிச்சி அதுதான் ஸ்டாப் லாஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம், அதே ரேஞ்சுக்குள்ளே தான் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒருவேளை பை பண்ணால் நம்ம ஸ்டாப் லாஸுங்கிறது இந்த 37,950 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் அதாவது கொஞ்சமாக மேலே போகிற மாதிரி தான் இருக்குது கோல்டு. ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம பையிங்கில் தான் இருக்குது. ரொம்பவே ஸ்ட்ராங்கான பை அப்படின்னு நம்ம சொல்லும்போது எதை சொல்லணும், 38-300 மேலே ஒரு கேண்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னான். பார்த்தீங்கன்னா 315, இந்த கேண்டில் முடிஞ்சது 317 தான். அதாவது ஹெவியாக பெரிய கேண்டில் வித் பெரிய வேல்யூத்தோடு போட்டுச்சுன்னா அங்கேருந்து நமக்கு ஒரு 600-700 பாயிண்ட் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ அதோட ட்ரெண்ட் வந்து இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு, 38-315 உடைக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அடுத்து லெட்டு, லெட்டு நம்ம சொல்கிறோம், அதாவது மெட்டல்ஸ் மேக்ஸிமம் வந்து வால்யூம் கம்மியாகிடுச்சு, அதனால் அதெல்லாம் விட்டுட்டு லிக்விடிட்டி அதிகமாக இருக்க ஸ்டாக்கில் போகிறது உங்களுக்கு ரொம்பவே சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்த லோ தான் இப்போ இன்றைக்கி வந்துட்டுருக்கு, அதுதான் பெரிய சப்போர்ட் லெவலாக இருக்குது. ட்ரெண்டு வந்து டவுனில் தான் இருக்குது, பையிங் வந்து இன்னும் வரல. 155 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு சான்சஸ் இருக்குது மேலே போக, அதுக்கு முன்னாடி பை இல்லை. மென்தாயில், மென்தாயில் நம்ம சொல்லியிருந்தேன் சப்போர்ட் எடுத்து மேலே போகணும், அதே போல் தான் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. அந்த மேலே போகிறது 1292, அதான் இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. எந்த கேப் அப்படின்னா நான் ரவுண்ட் போட்டு காட்டுறேன், இந்த கேப் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. போயிட்டு ஃபர்தராக அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன போகுதுங்கிறத நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம், அதை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்குறது நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் வந்து கொஞ்சமாக பையிங்கில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ அதுபோல் தான் இருக்குது. இந்த ஏற்றம் எது வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொன்னால் 194 அது வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சப்போர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் 187 தான் சப்போர்ட், அடுத்து 186 சப்போர்ட், மேலே போக வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் கேஸ். நிக்கல், நிக்கல் நல்லாவே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு, எங்களுக்கே நல்லாவே கிளியராக தெரியும். இப்படி ட்ரெண்ட் லைன் வரையும் போது அதான் ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இங்கேருந்து போட்டிருக்கோம், இதை கிராஸ் பண்ணும்போது ஹெவி வேல்யூத்தோடு கிராஸ் பண்ணியிருக்கு ஒரு பெரிய கேண்டில். அப்போ இங்கேருந்து பை போக போகுதுன்னு அர்த்தம். எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 1191 இருக்கு இல்லைங்களா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பைக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், அல்லைன்னா இறங்கினதுக்காக ஒரு சின்ன பவுன்ஸ் காட்டலாம், அது எல்லாமே சேர்ந்து நம்ம பைன்னு எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகும்போது வள்ளியத்தோட பிரேக் அவுட் ஆகிருக்கு, மேலே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1067, அதுக்கப்புறம் 1060, இது ரெண்டும் சப்போர்ட் லெவலாக இருக்குது. இன்றைக்கி லோ தான் சப்போர்ட் லெவல். சில்வர் நேரத்தை சொல்லியிருந்தோம், சில்வர் வந்து அந்த லெவலை பிரேக் ஆகிருக்கு, அதனால் வந்து கொஞ்சமாக வீக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுபோல் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஆஃப்டர்நூன் கொஞ்சம் கீழே வர மாதிரி இருக்குது சில்வர். ஜிங்க், ஜிங்க் ஆல்ரெடி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் 165 நோக்கி போயிட்டே இருக்குன்னு சொல்லி, இந்த ட்ரெண்டில் என்ன இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, அதனால் வீக்காக தான் இருக்குது. பையிங்க்கு இப்போ சான்சஸ் இல்லை. சனிக்கிழமை 23ஆம் தேதி மதுரை அலைஸ் புலூவில் நம்ம செமினார் கிளாஸ் வச்சுருக்கோம், அதில் வந்து உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்மார்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம். எல்லோரும் வந்து கலந்துக்குங்க. இதில் நீங்கள் கலந்துக்க செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம லிங்க்கில் நம்ம வீடியோ கீழே மதுரை மீட்டிங்னு ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கில் போய் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சீட்டு புக் ஆகிடும். அது வந்து டோட்டலி ஃப்ரீ தான். நம்ம மரத்தை பற்றி ரொம்பவே டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.